புலிய பிடிக்கணும்னா வேட்டக்காரன் வேணும். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் சுமையால் அந்த நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த நாட்டின் நிதியமைச்சர் பசில் இந்தியாவிடம் 7500 மதிப்புள்ள உணவுப் பொருட்களை வாங்கிச் செல்ல ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். இலங்கையில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அங்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததை அடுத்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையின் கடுமையான பொருளாதார நெருக்கடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்நாட்டு மக்கள் அகதிகளாக தமிழகத்திற்கு படையெடுத்து வரும் சூழல் உருவாகியுள்ளது. அதன்படி தனுஷ்கோடி அருகே 3ஆம் தீட்டை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக 6 நபர்கள் நிற்பதாக கியூ பிரான்ச் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கியூ பிரான்ச் போலீசார் இந்திய கடலோர காவல் படைக்கு தகவல் கொடுக்க கடலோர காவல் படையினர் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் இலங்கை தலைமன்னார் யாழ்ப்பாணத்திலிருந்து அகதிகளாக தமிழகத்திற்குள் நுழைந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கஜேந்திரன், மேரி கிளாரி, நிஷாஜ் தியூரி, எஸ்தர், மோசஸ் உள்ளிட்ட 6 நபர்களையும் இந்திய கடலோர காவல் படையினர் மண்டபம் கடலோர காவல்படை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்திய பின்னர் மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து 6 நபர்களில் சிறுவர்களை தவிர்த்து 3 நபர்கள் மீது சட்டவிரோதமாக இந்திய எல்லைக்குள் வந்தது, உரிய ஆவணங்களின்றி வந்தது உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எங்களை போன்று இலங்கையில் இருந்து அகதிகளாக தமிழகத்திற்கு வர 1000கணக்கானோர் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இலங்கையில் இருந்து அகதிகளாக அதிகமான அளவு மக்கள் தமிழகத்திற்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இந்திய கடலோர காவல்படை, கியூ பிரிவு, மரைன் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது தனுஷ்கோடி அடுத்த கம்பிப்பாடு பகுதியில் இலங்கையில் இருந்து அகதிகள் வந்துள்ளதாக மரைன் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற மரைன் போலீசார் ஒரு ஃபைபர் படகில் 2 குடும்பத்தைச் சேர்ந்த சையத் முகமது அசீம், சிவசங்கரி, மிஸ்கின் ஷம்லா, மிஸ்கின் முதின், மிஷ்கின் முகமது, அசின் பூமிகா, சிவரத்தினம், சிந்து, ரிசாலினி, சிந்துஜா என 5 சிறுவர்கள் உட்பட 10 பேரை பிடித்து தனுஷ்கோடி மரைன் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அகதிகளாக வந்தவர்கள் கூறும்போது தற்போது இலங்கையில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. வேலைக்கு சென்று கிடைக்கும் பணத்தை வைத்து பொருட்கள் வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பணம் கொடுத்தாலும் தேவையான பொருட்கள் கிடைக்காமல் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். கடுமையான விலைவாசி உயர்வும் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடும் இலங்கையின் சாமானிய மக்களை பட்டினி சாவை நோக்கி தள்ளியுள்ளது என்று வேதனை தெரிவித்தனர். Thank you.